பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க எஸ்கேப் ஆகி ஓடுறீங்க? வாங்க சின்னையா, நம்ம பஞ்சாயத்து ஒண்ணு பைசல் ஆகாம பெண்டிங்ல இருக்கு. பஞ்சாயத்தா? ஆமா சின்னையா. பஞ்சாயத்துனா ஆலமரம், நாட்டாம, சொம்பு இதெல்லாம் வேணுமே. என் மாமா தான் நம்ம பஞ்சாயத்துக்கு நாட்டாம. சொம்பெல்லாம் தேவையில்ல சின்னையா, அது பழைய மரத்தடி பஞ்சாயத்துக்கு தான் தேவை. வாங்க உட்காருங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சின்னையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. சும்மா சொல்லாதீங்க, என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க சின்னையா. என் மாமாவை கொலை பண்ணது யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் ஆதாரம் தேடிட்டு இருக்கேன். ஆனா அதை தடுக்கதான் இப்ப அத்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. பாவம் சின்னையா, நம்ம இன்ஸ்பெக்டரை கொன்னே போட்டாங்க. அவங்களை நம்ம சும்மா விடலாமா சொல்லுங்க சின்னையா. அவங்களை சும்மா விடலாமா? இசு, நான் என்ன சொல்றேன்னா, போன உசுரை திரும்பி கூட்டிட்டு வர முடியாது. ஆனா இருக்கிற உசுரை காப்பாத்தலாம்ல இசு. அதனாலதான் நீ இதுல தலையிடாதன்னு நான் சொல்றேன். உனக்கு இது தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு இது சரிந்தான் படுது. அதைத்தான் என் அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இசு, நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது சின்னையா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், எதிரிங்களை நாம தான் ஓட ஓட விரட்டணுமே தவிர நாம அவங்களுக்கு பயந்துகிட்டு ஓடக்கூடாது சின்னையா. உங்களை யாராவது மிரட்டினா தைரியமா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க மிரட்டுறது? ஏற்கனவே தான் வேணும் மிரட்டு மிரட்டு மிரட்டிட்டானே. என்ன மிரட்டினா நான் சொல்றேன் இசு. இசு, இந்த புதுசா ரெண்டு பேர் பணம் கேட்டு இருந்தாங்கல்ல, ஒரு 50,000 கூட. இந்தாங்க சின்னையா. சரி இசு, நான் வரேன். சரிங்க சின்னையா, பிரியாணி சாப்பிட்டு எதிரில வந்தானா அவனையும் கூட்டிட்டு போங்க கலெக்ஷனுக்கு. சரி இசு. மாமா இறந்த அன்னைக்கு எழுதின அக்கௌண்ட்ஸ் நோட்ல இருக்கிற வியாபாரிங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா சம்பத் சார் அன்னைக்கு சண்டை போட்ட வியாபாரி யாருன்னு தெரிஞ்சிடும். அவர் மூலமா உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஈஸ்வரி ஆபீஸ்ல இருக்கான அழகு பையன் சொன்னான், ஆனா அவளை ஆளை காணுமே. Thank you.
போலீஸ்காரி துப்பறிய வேலையை ஆரம்பிச்சிட்டாளா? பழைய குப்பையில என்ன பொறுக்கிட்டு இருக்க ஈஸ்வரி? சார், இது உங்களுக்கு தான் பழைய குப்பை. எனக்கு இது பெரிய பொக்கிஷம் சார். அன்னைக்கு இங்க தேடுனேன், பெரிய எவிடன்ஸ் மாட்டுச்சு. இப்பவும் என் மாமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ கண்ணுல காட்டுவாரு. என்ன சம்பத் சார், நான் சொன்னதை கேட்டு தகச்சு நின்றுட்டு இருக்கீங்க? நான் ஏன் தகைக்கணும்? நீ என்னமோ பண்ணு, எதையோ தேடு. எனக்கு பணத்தை கூட, நான் கிளம்பணும். சம்பத் சார், உங்க சின்சியாரிட்டிய பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க கடமை உணர்ச்சிய பார்த்தா எனக்கு புல் அரிக்குது சார். என்ன சொல்ற? ஆமா சார், கட்டின பொண்டாட்டி கோமால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நீங்க அவங்கள விட்டுட்டு கலெக்ஷன் தான் முக்கியம்னு வந்திருக்கீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? உனக்கு என்ன கிண்டலா போச்சா? என் கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காண்டேத்தி பாக்காத நீ, கிரிஜாவை தலையில அடிச்சு கோமால படுக்க வச்ச மாதிரி நான் உன்னை படுக்க வச்சிருக்கேன், பாக்குறியா? என்ன சார், ரொம்ப மிரட்டுறீங்க. எங்க அடிங்க பாப்போம். என்ன அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்ப பாரு அண்ணிய கொல்ல பார்த்ததுக்கு உன்னை அடி வெளுத்து விட்டுருக்கணும். ஈஸ்வரி லீகலா போகலாம்னு சொன்னதுனாலதான் உன்னை விட்டு வச்சேன். ஆனா நீ ஈஸ்வரி அடிச்சு கொல்ல பாக்குறியா? இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்கிறது நல்லது இல்ல. உன்ன நல்லாவே தெரியும். ஆனா மறுபடியும் மறுபடியும் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அத உண்மையாக்க பாக்குறீங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதாரம் இல்லாததுனால நீங்க என் மாமாவை கொலை பண்ணலன்னு ஆகிடாது. அத கூடிய சீக்கிரத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன். உன்னால எதையும் நிரூபிக்க முடியாது. உனக்கு நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த தடவை மட்டும் நீ நிரூபிக்கலனா அடுத்த நிமிஷம் உன்னை என்ன பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. என்ன பண்ணு எனக்கே தெரியாது. என்னடா என்ன மிரட்டியா?